வயில்வோம் இயந்திரியல் பழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று சிஏ 6451 ஃப்ளிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி யூனிட் 1 ஃப்ளிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளிட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாடியூல் 1.25. இந்த 1.25 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறேன். சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான். இது வந்து 8 மார்க் ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த விஸ்காசிட்டி இதை பொறுத்தளவில் ஒரு 3 இது இருக்குது. ஒன்று வந்து ஜர்னல் பேரிங், சாதாரணமாக ஒரு சாஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கிறாப்பில் இந்த பேரிங் வரலாம். அல்ல ஒன்று கோனிக்கல் பேரிங், இன்னொன்று வந்து காலர் பேரிங், இந்த காலர் பேரிங் வரலாம். ஆக இந்த 3 டைப் பேரிங் இருக்குது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க, அதுக்கடுத்து இது கேட்குறாங்க, இந்த காலர் டைப்பும் கேட்குறாங்க. 3 இதுக்கும் தனித்தனியாக ஃபார்முலா இருக்குது. இது வந்து நம்ம டைரெக்டாக 2 ப்ராப்ளம் போட்டோம். இந்த இதில் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி காலர் பேரிங்கும் ஒன்று நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இந்த காலர் பேரிங்லேயும் இதே மாதிரி பவருக்குன்னே தனியாக ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணியே நம்ம போடலாம். இது 8 மார்க்னாலும் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இதுவும் 2 ஒரே லைன்லேயே நமக்கு ஆன்சர் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஃபார்முலாவை நினைவு வச்சுக்கிறது தான். வேறு இந்த இதில் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ பார்ப்போம். ஏ கோனிக்கல் பேரிங் ஆஃப் அவுட்டர் ரேடியஸ் 0.25 மீட்டர்ஸ் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆஃப் 0.3 மீட்டர்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் 0.2 மீட்டர் ரன்ஸ் ஆன் ஏ கோனிக்கல் சப்போர்ட் வித் ஏ யூனிஃபார்ம் கிளியரன்ஸ் பிட்வீன் த சர்ஃபேசஸ். கோனிக்கல் பேரிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இந்த கோனிக்கல் சப்போர்ட்டுக்குள்ளே இது இருக்குது. ஆயில் வித் விஸ்காசிட்டி ஆஃப் 30 சென்டி பாய்ஸ் இஸ் யூஸ்ட். இந்த சப்போர்ட் இஸ் ரொட்டேட்டட் அட் 500 ஆர்பிஎம். இந்த இதில் இந்த ஆர்பிஎத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. டிட்டர்மின் த கிளியரன்ஸ் இஃப் த பவர் ரிக்கயர்ட் வாஸ் 1500 வாட். இப்போ பவர் இந்த இதிலிருந்து சுற்றுறதுக்கான பவர் வந்து 1500 கொடுத்துட்டாங்க. சப்போர்ட்டில் இருக்கிற ஆர்பிஎம் இது கொடுத்துட்டாங்க, இந்த சாஃப்டுடைய ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து இப்போ இந்த கிளியரன்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு வேணும். இந்த கிளியரன்ஸ் வந்து இப்போ ஹச்ங்கிற வேல்யூ நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஃபார்முலாவில் எல்லாம் எல்லா புக்லேயுமே ஹச்ங்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஹச்ங்கிறத கொடுத்துருக்குறேன். இதில் இதை நல்லா பார்த்துக்க, அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ், இது ஹைட்டு, இந்த ஹைட்டு. இப்போ பார்ப்போமா. கிவன் டேட்டா வந்து கோனிக்கல் பேரிங்குடைய அவுட்டர் ரேடியஸ் ROS ஈக்குவல் டு 0.5 மீட்டர்ஸ்னே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னர் ரேடியஸ் வந்து 0.3 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து எல் 0.2 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. விஸ்காசிட்டி வந்து 30 சென்டி பாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. பாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னா 100 டிவைட் பண்ணணும், 0.3 வருது பாய்ஸ். இதை மறுபடியும் நம்ம நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபார்முலாவில். அப்போ அந்த இதை கன்வெர்ட் பண்ணணுன்னா 10 டிவைட் பண்ணியிருக்கு. அப்போ 0.03 நியூட்டன் செகண்ட் மீட்டர் ஸ்கொயர் வந்துடுச்சு. பவர் வந்து வாட்லேயே கரெக்டாக இருக்குது. ஆர்பிஎம் வந்து 500 ஆர்பிஎத்துலேயே இருக்குது. டூ ஃபைண்ட் வந்து கிளியரன்ஸ் ஹச், இந்த இடத்துல இருக்கிற ஆயில் உடைய கிளியரன்ஸ். அதில் தான் ஆயில் ஃபில்லப் ஆகி நிற்கிறது கிளியரன்ஸில். அதனுடைய ஆயிலுடைய திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க, ஹச் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல வந்து இந்த தீட்டா, டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும். டேன் தீட்டா கண்டுபிடிச்சாதே நம்ம வந்து இந்த இதுக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்க சைன் தீட்டாவில் இருக்கிற தீட்டா வேல்யூ போட்டால் தான் நம்ம இதை பவர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டேன் தீட்டா வந்து என்னது, இப்போ பாரு இந்த ஒரு இதை மட்டும் நான் பர்ஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். இதுதான் தீட்டா வேல்யூ. இந்த தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 90 டிகிரியாக இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளவா இருக்குது, இது வந்து இதுவரையில் இப்படி கட் பண்ணிட்டோன்னு. இங்கே வந்து இது ஆர் இன் ஆர்ஐயாக இருக்குது, இன்னர் ரேடியஸாக இருக்குது. இதிலிருந்து இதுவரையிலும் ஆர்ஓவாக இருக்குது. அப்போ ஆர்ஓவிலருந்து ஆர்ஐயை கழிச்சுட்டா மீதி இருக்கிற பகுதி தான் இது. அப்போ இது வந்து ஆர்ஓ மைனஸ் ஆர்ஐ.
இந்த வேல்யூவும் தெரியும் இந்த வேல்யூவும் தெரியும், அதனால் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது எல் லென்த்து ஹைட்டு வந்து இது கொடுத்துருக்குறாங்க, இந்த பேரிங்குடைய ஹைட்டு எவ்வளவுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டேன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இந்த இதில் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நான் ஒரு பழக்கத்துக்கு தான் உனக்கு கொடுத்துருக்குறேன், இந்த இதில் இருந்து தான் இது டெவலப் ஆனதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் கொடுத்துருக்குறேன். மற்றபடி இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக இந்த ஃபார்முலாவிலேருந்தே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பவர் வேல்யூ பி கொடுத்துருக்குறாங்க, என் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, மியூ வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க, சென்டி பாய்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர்ஓ ஆர்ஐலாம் வேல்யூ தெரியும், இந்த ஹெச் வேல்யூ மட்டும்தான் தெரியாது. 1800ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இது சைன் தீட்டா, தீட்டா வேல்யூ நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சோம்னா தீட்டா கண்டு போட்டுடலாம். பவரும் நமக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த ஹெச் வேல்யூ நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ சொல்யூஷனில் பார்ப்போம். சொல்யூஷனில் முதல்ல டான் தீட்டா சீக்கிரல் டு ஆர்ஓ மைனஸ் ஆர்ஐ டிவைடட் பை எல். இந்த இது வந்து ஆர்ஓ மைனஸ் ஆர்ஐ, இது எல், இதுதான் தீட்டா. ஓகே, இது வந்து 0.5 மைனஸ் 0.3 டிவைடட் பை 0.2. அப்போ 0.2 டிவைடட் பை 0.2 சிக்கல் டு 1. டேன் தீட்டா சிக்கல் டு 1, தேர்ஃபோர் தீட்டா சிக்கல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1, தட் இஸ் 45 டிகிரிஸ். டேன் 45 வந்து 1 உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வி நோ பி சிக்கல் டு, இந்த ஃபார்முலா மறுபடியும் எழுதிடுவோம், பை கியூப் மியூ என் ஸ்கொயர் ஆர்ஓ டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் ஆர்ஐ டு த பவர் ஆஃப் 4 டிவைடட் பை 1800 இன்ட்டு ஹெச் இன்ட்டு சைன் 45 சைன் தீட்டா. 1500 கொடுத்துட்டாங்க, பை க்யூப் அப்படியே இருக்கட்டும். மியூ வேல்யூ என்னது 0.3, என் வந்து 500 ஆர்பிஎம், ஆர்ஓ வந்து 0.5 டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் இது R3 டு த பவர் ஆஃப் 4 டிவைடட் பை 1800. ஹெச் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சைன் 45. இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச் வேல்யூ வந்து என்ன வருது, 6.626 இன்ட்டு 10^-3 இது மீட்டர்ஸ். இதை வந்து நம்ம மில்லி மீட்டர்ஸில் சொல்லணும்னா என்ன பண்ணணும், இந்த இதை எடுத்துடலாம். அப்போ 6.6 இதை 3 போட்டோம்னா மில்லி மீட்டர்ஸ் ஆன்சர். இப்போ டைரெக்டாக அந்த ரெண்டு இது லைனில் ஆன்சர் வந்துருச்சு. இதுக்கு வந்து 8 மார்க் அளவு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஒன்றே ஒன்று, இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இடையிலடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்காது. அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் நீங்கள் படித்து முடிச்சுக்கிங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டிலருந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே வரிசையில் தான் நான் போட்டுக்கிட்டே வர்றேன். அப்போ நீங்கள் அந்த வரிசைப்படியே படித்தே முடிச்சுருவீங்க. ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.